மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? எப்படி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றீங்க சிஸ்டர்? அண்ணாவோட சாரி எவ்வளவு சிஸ்டர்? ஃபேமிலியை எப்படி ரன் பண்றீங்க? ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சுந்தர் லவ் சினிதா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னா Q&A ஆன்சர் போட போறோம். நான் வந்து ரீசெண்டா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் கொஞ்சம் நிறைய கொஸ்டின் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதனால அது எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வச்சிருக்கேன். இந்த சார் ஏன் வரல அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வருது. ஸோ ஸ்கிப்லாம் உள்ள போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம நல்லா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐகான் அழுத்துங்க. கேன்சல் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சுந்தர ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னு தயவு செஞ்சு வந்து கமெண்ட்ல கழுவி கழுவி உன்னை திட்டுங்க. அப்படி வச்சு சொரண வருதான்னு பாக்கலாம். ஏன்னா வீடியோக்கு வர்றது வந்து உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் டைம் இல்லைங்க, ஓகேவா? டைம் ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டைட்டா போகும். டைம் வந்து ரொம்ப இதாயி போச்சுங்க. அந்த லெவலுக்குலாம் ஒண்ணு சீன் இல்ல. முன்னாடி வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தாரு, அதனால ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் வச்சுட்டுனால டைம் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஜென்ரல் ஷிஃப்ட், ஸோ வந்து இப்போ வந்து டைமே கிடைக்கல. மார்னிங் 9 போனா ஈவினிங் 6 அந்த மாதிரி, 6-7 அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால சாருக்கு வந்து டைம் இல்லை, அதனாலதான் இப்போ வீடியோ சொல்ல வரது இல்லை. ஸோ வந்து சார் சப்போஸ் வீடியோக்கு வரலன்னா தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் பண்றேங்க, ஏதாச்சும் ஒன்றாச்சும் நான் பண்றேங்க. தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? அட்லீஸ்ட் எதனா ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நிறைய கேள்வி எடுத்து வச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் மேக்ஸிமம் எனக்கு ஆன்சர் தெரியாது. முதல் க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? நிறைய இருக்கு. மேபி எப்படி சொல்லலாம், யூடியூப் கூட ஒரு பேஷனாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து இது சொல்ல நோட் பண்ணோம். இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஆரம்பிச்சுட்டேன், வினிதாஸ் மேக்கப்னு இருக்கும். மேக்கப் வந்து புக்கிங் யாரும் பண்ற மாதிரி இருந்தால் தாராளமா பண்ணலாம். இப்படி வெளியில வந்து பண்ற மாதிரியும் ஐடியா இருக்கு. ஸோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இன்ஸ்டாகிராம் ஐடி கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். நீங்க இந்த ஊரு, அண்ணா இந்த ஊரு, ரெண்டு பேருமே திருநெல்வேலி தான். ரெண்டு பேருக்குமே ஊரு வந்து திருநெல்வேலி தான். நாங்க இப்ப இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருச்சி பக்கத்தோட விராலிமலை, ஓகேவா? அப்புறம் உங்க யூடியூப் ஜேர்னி ஃபர்ஸ்ட் எப்படி போச்சு, இப்ப எப்படி போகுது சொல்லுங்க. முதல்ல சூப்பரா போனுச்சு, இப்போ வினிதா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டு இருக்குது. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எனக்குதான் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வினிதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இருந்தாலும் வினிதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதையும் போக குழந்தைகிட்டே இருக்கிறா இல்லைங்க. நான் வந்து சொல்லி முடிச்சிருந்தேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் ஆரம்பிச்சேன், சரியா? தமிழச்சி பிளாக்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அது வந்து ஒரு 4-5K கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கப்பல்ஸா போட ஆரம்பிச்சு, நல்லா இருந்து வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டவுன், கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சார் போல வரது இல்லையா, நாங்களும் வந்து பிரெக்னன்சில கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம், பாப்பா பிறந்தா, ஸோ அதுல கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். ஸோ வந்து அப்படி எப்படி இருக்கிறாங்க. ஆனா இனிமே ஒழுங்கா சேனல கொண்டு போகணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு, பாக்கலாம் எப்படி போறோம். எப்படி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றீங்க சிஸ்டர் எனக்கு?
அதான் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சிம்பிளி மேக்ஸிமம் வந்து ரொம்ப சின்ன ரொம்ப கம்மியா கமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி டெலீட் பண்ணிடுவோம். அப்படி இல்ல இருந்துட்டு போதும் போனா போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டோம்னா விட்டுருவோம். இப்ப ரீசெண்டா கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு சுந்தரபதி, நான் கூட சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் பயங்கரம். சுந்தர் வந்து மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் தான் போடுவோம், ஷார்ட்ஸ் போட்டுருக்கிறதுக்கு வந்து அண்ணா ஏன் ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் அமௌண்ட் இல்லையா காசு ஷார்ட்ஸ் வாங்குறதுக்குலாம், ஏதாவது பேண்ட் வாங்குறதுக்குலாம் காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க காசு இல்லைங்க ஜிபே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா நக்கலாம் ஏதாவது பேசி முடிஞ்சா பேசி விட்டுருவோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. 51,000 வந்து அதாவது 51K ஃபேமிலிஸ் வந்து நம்ம சேனல்ல வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. பட் வந்து வே டு 1 lakh அப்படிங்கிற மாதிரி என்னோட ப்ராசஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். 1 lakh வரும்போது ஒரு பெரிய ஏதாவது ஒரு கிவ்அவே அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பார்க்க மலையாளி பொண்ணு மாதிரி இருக்கீங்க சிஸ்டர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எல்லாம் மேக்கப் போட்டேன் எங்களுக்கு தெரியும் பட் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். தெரியும் என்ன தெரியும் நல்லதாங்க போகுது இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு கிட்டத்தட்ட 2 years ஆக போகுது இந்த ஜூனோட. நான் நல்லா பாத்துக்குவேன், சமைச்சு கொடுப்பேன், வீட்டுல பாத்திரம் விளக்குவேன், வாஷிங் மிஷினுக்கு தண்ணி ஊத்துவேன். வாஷிங் மிஷினுக்கு தண்ணி ஊத்துவேன், வாஷிங் மிஷினுக்கு யாராவது தண்ணி ஊத்துவேன், துணி துவைப்பேன் வாஷிங் மிஷின்ல, வாஷிங் மிஷின்ல தண்ணி. அப்ப எந்த அளவுக்கு அவன் பாத்துக்கிறான் நீ வந்து நோட் பண்ணிக்கணும். வேற வேற எதுவும் இல்ல, வேற என்ன, வேற ஒண்ணு இல்ல. நல்லாதாங்க பாத்துக்கிறான், பாத்துக்கல அப்படின்னா சொல்லல. எப்படி சொல்றது, ஓரளவு நல்ல கேரிங்கா இருப்பான், ஆனா கொஞ்சம் மொபைல் நோண்டுறத மட்டும் கொஞ்சம் விட்டுட்டான் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பாத்துப்பாங்க. ஒரு ஹோப் இருக்கு. நான் எதுக்காண்டி மொபைல் பாக்குறேன், உங்களுக்கு எப்படி கனெக்ட் அதுக்கப்புறம் சாப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். அதுக்கு அப்புறம்ல இருந்து ஃபுல்லா பாய்ஸ் தான், காலேஜ் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட், சோ வந்து ஃபுல்லா வந்து பாய்ஸ் தான். அதுக்கு அப்புறம் உங்க காலேஜ் லைஃப் பத்தி சொல்லுங்க பாத்தா. நான் சொல்லி முடிச்சிட்டோம். காலேஜ் லைஃப் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. நான் 3 இயர் வந்து திருவள்ளூர் காலேஜ் பேசிக் கெமிஸ்ட்ரி, திருவள்ளூர் காலேஜ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, தூத்துக்குடியில் ஏபிசி மகாலட்சுமி காலேஜ். ஸோ வந்து ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ரொம்ப அல்டிமேட்டாக என்ஜாய் பண்ணேன். அது கேர்ள்ஸ் காலேஜ் எங்க ராஜ்யம் தான். அது நான் இப்போ வீடியோ மேபி பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் சௌமராஜ்யம். ஸோ வந்து அது நல்லா போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண இம்பார்ட்டன்ட் ரீசன், இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னா தமிழ் சின்ஃபுன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம்.
அதுல இருந்துதான் சுந்தரனான ரொம்ப அட்டாச் ஆயிட்டே சொல்லலாம். சோ வந்து அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு மோட்டிவ் என்னன்னா நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும், ஏன்னா கொஞ்சம் எல்லாரும் நிறைய பேர் எங்க வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற அப்ப சொல்லுவாங்க. சோ வந்து வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நிறைய இது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்சோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது பிளாகா மாதிரி இப்படி வந்து ரெண்டு பேரும் நின்று பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து சுந்தர் வந்து பயங்கர சப்போர்ட்டா இருப்பான். நான் ஏதாவது ஒரு வீடியோ போடல அப்படின்னா அவங்க வந்து திட்டுவான், இதுக்கு நீ வீடியோ போடல, இன்னைக்கு ஏன் வீடியோ போடல அப்படிலாம் திட்டுவோம். ஆனா இன்னைக்கு ஏன் வீடியோ போடுறேன்னு திட்டுறேன், வீடியோ போடுற மீன்ஸ் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மத்தபடி இதுல. அதுக்கப்புறம் உங்க மேரேஜோட டீடைல் சொல்லுங்க அக்கா. நான் மேரேஜோட டீடைல் சொல்ல சொல்றது, மேரேஜ் வந்து June 9 மேரேஜ், June 9, 2021 ஆமா 22 ஆச்சு. இப்போ வந்து 2 வருஷம் அது ஏன்டா பண்ணணும் உட்காந்துருக்கோம், 1 தாலி டோட்டல் லைஃப் தாலி அதான் மேரேஜ், சிம்பிளி வேஸ்ட். எங்களை மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ற ஐடியா எல்லாம் ஐடியா எல்லாம் இருக்காங்க மாதிரி கேட்டுட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ற ஐடியா இருக்கு, மேபி எங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா 1 லாக் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நாங்களும் எங்க வீடியோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அதுக்கப்புறம் மீட் பண்ற ஐடியா இருந்தா நாங்க வந்து சொல்றோம் கண்டிப்பா. இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ணா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், ஓரளவு என்ன நல்லா கேர் பண்ணிருப்பான். எப்படி சொல்றதுனா நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க ஃபீலிங் வந்து எங்களுக்கு இருக்கவே இருக்காது. சோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டான் என்னைய. சோ வந்து அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லு அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா அதான் அக்கா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லு 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 பிச்சிருவேன் சொன்னேன் சொல்லுறேன் சொல்லிக்கிறேன் மத்தியா சமைக்க ஆரம்பிப்பா. நான் என்றைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி கம்பெனில போய் சாப்பிட்டுருவேன், அதனால